சொந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/12/2024 கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. விடுபட்ட தொழில் மற்றும் படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். பண வரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இரவு வரை சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலையே காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. அசையாமசை பொருள் சேர்க்கை நிச்சயமாக ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறவினர்கள் விஷயத்திலும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயம் சாதகம். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். புதிய பொறுப்பு மனதில் ஆழமான சந்தோஷத்தை தரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கௌரவம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றத்தை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு நம்பிக்கையை ஏற்படுத்தும். தடைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புத ஏற்றத்தை பெறக்கூடிய நாள் துலா ராசிக்காரர்களுக்கு. பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் மகிழ்ச்சியை தரும். டக்கு டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். மேலதிகாரிகள் விஷயத்தில் நோ குரல், நோ சவுண்டு, பொறுமை காட்பது நன்மை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
யோக பலங்கள், லாபங்கள் சந்தோஷத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துடன், துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் தேன் தடிப்பை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை கொண்டு செல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாரால் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமும் சந்தோஷத்தை தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது வெற்றிகளை சுவைப்பதற்கு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முதலீடுகள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவு லாபத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தரும். டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம், உறவினர்களுக்கு மத்தியில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆசீர்வாதம் பலப்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.